அடிக்கடி வந்து பதட்டமாகிறது, திடீர்னு வந்து என்னோட ஹார்ட் துடிக்கிறது எனக்கே கேட்குது, அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு பால்பிட்டேஷன் எனக்கு இருக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், இதை எப்படி நம்ம சரி செய்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இனியவை இன்று நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயரூபா. ஸோ திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பதட்டமாகுது, ஏதோ ஒரு சின்ன காலிங் பெல் அடித்தாலோ இல்லை ஃபோன் பெல் அடித்தாலோ எனக்கு பதட்டமாகுது, இல்லை தூங்கி எந்திரிக்கும் பொழுது எனக்கு வந்து பதட்டமாகுது அப்படிங்கிறப்போ இது வந்து பால்பிட்டேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது ரெண்டு வகையான பதட்டம் இருக்குது. ஒன்று டாக்கிகார்டியான்னு சொல்கிறது. டாக்கிகார்டியா அப்படின்னா நம்மளுடைய இதயம் துடிக்கக்கூடிய அளவு வந்து 100 துடிப்புக்கு மேலே இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் வந்து 100 துடிப்புக்கு மேலே இருந்தது அப்படின்னா இதை நம்ம டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். இது எப்போவுமே இருந்தது அப்படின்னா அது இதய சம்பந்தமான பிரச்சனை. சிலருக்கு ஒரு சில டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பால்பிட்டேஷன் பதட்டம் இருக்கும். ஸோ அது வந்து காலையில் எழுந்திருக்கும் போது, இல்லை யாராவது வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா, இல்லை பின்னாடி இருந்து ஏதாவது வந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிறப்போ, இல்லை நமக்கே தெரியாமல் வந்து ஏதோ ஒரு உட்காந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து பதட்டம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து பால்பிட்டேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு பெரும்பாலும் நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது, இல்லை நம்ம அதிகமான அளவு சாக்லேட் சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தோம் அப்படின்னா, இந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய தியோப்ரோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து நமக்கு இதயத்தை வந்து அதிகமாக தூண்டி ஸோ பால்பிட்டேஷனை வர வைக்கும். இல்லை ரிப்பீட்டடாக காஃபி, எப்போல்லாம் வந்து எனக்கு சோர்வாக இருக்கும் அப்போல்லாம் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா, காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கஃபீன் அப்படிங்கிறது வந்து நமக்கு பால்பிட்டேஷனை வர வைக்கும். இல்லை தைராய்டு வந்து அதிகமாக சுரக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் ஸோ அதிகமாக இந்த பால்பிட்டேஷன் வர்றது உண்டு. சிலருக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு கூட அடிக்கடி இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து பால்பிட்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். பட் இன்னொரு விஷயம், சமீபமாக நான் நிறைய பெண்கள் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் கேல் பிளாடரில் வந்து தொந்தரவுகள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பால்பிட்டேஷன் வருது. ஸோ பால்பிட்டேஷனோடு வர்றவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கேல் பிளாடரில் வந்து கற்கள் இருக்கிறது, இல்லை கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய வால் வந்து திக்கனிங்காக இருக்கிறது, இந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸோடு வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த வகையான பால்பிட்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதும் முக்கியமாக. அந்த கேல் பிளாடரில் ஏன் வந்து ஸ்டோன் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாகும்போது கேல் பிளாடர் சரியாக சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அது குறைச்சிரும், அதுவும் வந்து ஒரு வகையான காரணம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பித்தநீர் வந்து கரெக்டாக வெளியாகலை அப்படின்னா, இந்த பித்தநீர் எப்போல்லாம் நம்ம உடம்புல வெளியாகும்னா, நம்ம ஏதாவது ஃபேட் சம்மந்தமான ஒரு உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது தான் வந்து இந்த பித்தநீர் வந்து வெளியே வரும். ஸோ அது வந்து நம்ம கொழுப்பை சரிக்கணும். நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம், நம்ம சில சமயங்களில் லேட் நைட்டில் சாப்பிட்றோம், திடீர்னு ஒரு நாள் நல்லா சாப்பிட்றோம், திடீர்னு வந்து ஒரு நாள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறோம், இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு கேல் பிளாடர் அப்படிங்கிறது பித்தநீரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பை தான். ஸோ நிறைய வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம ஒரு நாள் நல்லா சாப்பிடுவோம், ஒரு நாள் வந்து நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், பசிக்க விட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து பால்பிட்டேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நான் பார்க்குறேன் சமீப காலமாக. ஸோ அப்போ பால்பிட்டேஷன் இருக்குது, மனப்பதட்டம் மாதிரி இருக்குது, எனக்கு திடீர் திடீர்னு வருது அப்படின்னா, நீங்கள் இரத்த சர்க்கரையை வந்து கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய மருந்துகளும் உணவு முறைகளும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. அடிக்கடி சாக்லேட் எடுத்துக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து குறைச்சிக்கிறது அவசியமான ஒன்று. காஃபி எடுத்துக்கிறதையும் நம்ம குறைச்சிக்கணும். ஸோ தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு முறை பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது அவசியம். பட் இன்னொன்று விஷயம், இதெல்லாமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் கேல் பிளாடரையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஷோல்டருக்கு பெயின் இருக்கும், அவங்களுக்கு ரைட் சைடு ரிப்பில் வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ மோஷன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். சில சமயங்களில் அது வந்து அதிகமாக எல்லோ கலரில் இல்லாமல் போகிறதாக வந்து சொல்லுவாங்க. அந்த மோஷன் வந்து ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை உங்கள் கேல் பிளாடரை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. நான் ஆரம்ப கட்டத்திலே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணாமல் நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
பூனை மீசை அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து கேல்பாடரில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த மூலிகையை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே எடுக்கும் பொழுது இந்த கேல்பாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ படபடப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ நான் சொன்ன இந்த எந்த விஷயங்களாவது உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இல்லை உங்களுக்கு மன அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதற்கான சிகிச்சை முறைகள், ஏன்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்லா துடிக்கிறதுக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தூண்டப்படும், அது ரெஸ்ட் ஆகிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற ஒரு நரம்புகள் வந்து தூண்டப்படும். ஸோ இந்த ரெஸ்ட் ஆகிறதுக்காக தூண்டப்படக்கூடிய இந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்பு வந்து தூண்டப்படவே இல்லை அப்படின்னா எப்பவுமே நமக்கு வந்து பதட்டம் இருக்கும். ஸோ இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை எப்படி தூண்டுறது அப்படின்னா, அதற்கான சுவாச பயிற்சிகள் தான். சுவாச பயிற்சிகளை நம்ம பண்ணும் பொழுது இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பால்பிட்டேஷனையும் சரி மன அழுத்தத்தையும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ எல்லா நோய்களுக்குமே வந்து 90% நம்மளுடைய மனதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் ஒவ்வொரு நோயையும் வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது உடல் அளவில் என்ன பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி மனதளவில் என்ன பாதிப்பு இருக்குது, நோய்க்கான மூல காரணம் என்ன, நோய் தொடங்கும் பொழுது எப்படி அது தொடங்குச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான நோய்களையுமே வந்து நம்ம குணமடைய செய்ய முடியும். ஸோ அதனால் பதட்டம் இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களில் எது உங்களுக்கு காரணமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு சிகிச்சையை நம்ம வந்து மேற்கொள்ளலாம். ஸோ எல்லா நாளை போலும் இந்த நாளும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் நாளை இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.